திருடிய இதயத்தை திருப்பிக் கொடு. அத்தியாயம் 11 பகுதி 1. வீட்டுக்குள் போனதுமே தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள் ஜீவனிதா. விறுவிறன்று சேலையை கலற்றி எறிந்துவிட்டு பைஜாமாவுக்கு மாறிக்கொண்டு கட்டிலில் தொப்பென்று விழுந்தாள். ஆத்திரமும் அழுகையும் பொங்கிக் கொண்டு வந்தது. உணர்ந்து கொண்ட நேசத்தை அனுபவிக்க வழியின்றி நின்றாள். சொல்லாத காதலை வைத்தே அவளுக்குள் புகுந்தவன் தன் மனதை சொன்னானா? அதுவும் இல்லை. இதில் ஒன்று நிறைஞ்சனாம். போடா, தொண்டை அடைக்கச் சொன்னாள். அழுகை வரும்போலிருக்க, எப்போ பார்த்தாலும் இவன்தான் என்ன அள வைக்கிறான் என்று பொத்தன்று கட்டிலில் விழுந்து தலையணையை தூக்கி தலைக்கு மேலே போட்டு கொண்டாள். அவன் பார்த்தது சேலையில் நின்றவளிடம் மயங்கியது, கேசத்தை கோதிக்கொண்டது, அவளின் சேலை முந்தானையை மடியில் போட்டது என்று ஒவ்வொன்றும் நினைவலைகளில் மிதந்து வந்து உயிரை கரைத்து கண்ணீரை கசிய வைத்தது. மனம் விட்டு கதைச்சிருக்க இப்போ எவ்வளவு சந்தோஷமாயிருந்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து போட்டான் விசரன், விசரன். அவனை திட்டிக் கொண்டே கிடந்தவள் அப்படியே உறங்கி போனாள். விழித்தபோது இரவு 9 தாண்டியிருந்தது நேரம். சுகமாக புரண்டவளின் கண் முன்னால் வேட்டியில் நின்று கடவுளை கும்பிட்டவன் தான் வந்து நின்றான். கண்களில் நேசம் பொங்க அவளை பார்த்தான். நீதான் என்னுயிர் என்று சொல்லாமல் சொன்னான். தேகம் சிலிர்த்தது. எத்தனை அழகாக தன் நேசத்தை கண்கள் வழி அவளுக்குள் கடத்திவிட்டான். உன் நிறஞ்சன் என்றானே. இதலோரம் சின்ன வெட்கத்தில் மலர்ந்தது. உதட்டை கடித்து கொண்டாள். காரில் ஏறிய போது அவளின் சேலை தலைப்பை எடுத்து போட்டானே. சுற்றி இருந்தவர்களை பற்றி யோசிக்கவே இல்லையே. அப்போ அந்த கண்கள் அவளுடையவையா? ஓடிப்போய் கண்ணாடியில் பார்த்தாள். நேசம் பொங்கும் விழிகள் அவளுடையவையேதான். மளமளவென்று கண்ணீர் வழிந்தோடியது. இதழ்களில் மட்டும் சந்தோஷத்தை அடக்க முடியாத சிரிப்பு. அன்றே நினைத்தாலே இத்தனை காதலுக்கும் சொந்தக்காரி கொடுத்து வைத்தவளாய் இருக்க வேண்டும் என்று. ஒரு பெண் இப்படித்தான் காதலிக்கப்பட வேண்டும் என்று. அது அவள். அவள்தான் அப்படி காதலிக்கப்படுகிறாள். வாயால் சொல்லவில்லை, அவ்வளவுதான். ஆனால் நான் உண்ணவன் என்று அத்தனை செய்கையாலும் உணர்த்திவிட்டான். அவளுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே விளங்கியிருக்கும். இதில் வாய்விட்டு சொல்லவில்லை என்று முகத்தை திருப்பிக் கொண்டு வந்திருக்கிறாள் அவள். சரியான லூசு. நான் தன்னையே திட்டிக் கொண்டாள். ஆனாலும் விடுறேலே, அவன்ட வாயால சொல்ல வச்சே தீருவன். ஜீவனியா அவனா பாப்பம். அவனிடம் சவால் விட்டாள். மின்னலாய் முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு வெளியே வந்தாள். ஹோலில் ஒருவரையும் காணோம். சித்தி சித்தப்பாவின் அறைக்குள் என்னவோ மெல்லிய குரலில் அவர்கள் யாரோடோ கதைப்பது கேட்டது. உடனேயே செருப்பை மாட்டிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடினாள். அவன் வீட்டு வாசலை மிதித்தவள் சட்டென்று நின்று திரும்பி அவனது குடிலை நோக்கி ஓடினாள். அதற்குள் காலை வைத்ததுமே ஒரு சோலார் விளக்கு ஒளிர்ந்தது. அந்த பேப்பர் பேடை எடுத்து பார்த்தாள். அப்போதும் பார்வையை அகற்றத்தான் முடியவில்லை. அவளின் கண்களே அவளை சிறை செய்தன. அத்தனை காதல் அதில், இத்தனை நேசத்துக்கும் சொந்தக்காரி அவள். வெளியோரத்தில் கோடாய் கண்ணீர் சுரந்தது. தான் எழுதிய இடத்தை பார்த்தாள். பதில் இருந்தது. ஏற்கனவே தொலைந்து விட்டவனை மீண்டும் எங்கு தொலைப்பாய்? ஆனாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் தொலைய காத்திருக்கிறேன் உன்னிடம் என்றாள். ஆக அவன் தொலைந்தது அவளிடம்தான். ஆனால் அதை சொல்ல மாட்டான். சொன்னால் என்னவாம்? அவளின் ஏக்கம் தீருமல்லவா? மீண்டும் கோபம் எழுந்தது. அவனை உண்டில்லை என்று ஆக்கிவிட புயலென அவன் வீட்டுக்குள் நுழைந்தாள். பால்கனியில் நின்றிருந்தான் நிரஞ்சன். அவனது அத்தனை நாள் தவம் ஈடேறியதை எண்ணி முற்றிலுமாக மகிழ முடியாமல் நின்றான். ஏக்கத்தோடு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியிலேயே நிலைத்திருந்தது பார்வை. இரவில கட்டாயம் ஒரு முறையாவது மேலே வருவா பார்க்கலாமண்டா? எங்க, இன்றைக்கு காணவே இல்லை. கோபத்தோட ஏற போனவள். காரில் ஏற முதல் திரும்பி பார்த்தவளின் பார்வையே நெஞ்சுக்குள் நின்று வதைத்தது. மனதை திறந்து காட்ட அவனுக்கும் ஆசைதான். அவளோடு கொஞ்சி குளவிட ஏக்கம்தான். அதை செய்ய ஒரு நிமிடம் பிடிக்குமா? ஆனால் முடியவில்லை. அதனால் வரை அவன் சொல்லி அவள் மறுத்து விடுவாளோ என்றெண்ணி தயங்கியிருந்தான். பாட்டியின் இழப்பை கூட இறுகிப்போய் கடந்தவனால் அவளின் மறுப்பை தாங்குவதென்ன நினைக்க கூட முடியாது. அதனால்தான் அவள் மனதில் நல்ல வகையிலாவது முதலில் இடம் பிடிப்போம் என்று காத்திருந்தான். அவன் கண்கள் அவன் மனதை அவளிடம் சொன்னதும் அவள் மனதில் அவன் குடியேறியதும் அந்த காத்திருப்பையும் தாண்டி நடந்தவை. அவள் மனதில் தானும் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்ட இன்று யாருமில்லாமல் தனித்து நிற்கும் அவனால் அவள் மட்டுமே போதும் என்றெண்ணி அவளிடம் காதலை சொல்ல முடியவில்லை. இனி சொல்லி விளங்க வைக்க ஒன்றும் இல்லைதான். அவன் சொல்லாமலேயே அவனின் தேவதை பெண் விளங்கிக் கொண்டால்தான். என்றாலுமே எதையும் பொறுப்போடு செய்து பழகியவன் அவன். நெஞ்சுமுட்ட நேசம் இருந்தாலும் விடலை பையன் போன்று நடக்க முடியவில்லை. பாட்டியின் வளர்ப்பும் அதற்கு விடவில்லை. அவர்கள் இருவரது மனங்களின் சங்கமம் இத்தோடு முடிவதில்லையே. இதுதானே ஆரம்பம்.
இளம் பருவத்தினர் போன்று மனதுக்கு பிடித்தவளின் சம்மதம் கிடைத்தால் மட்டும் போதும் என்று எண்ண அவன் பொறுப்பற்றவன் அல்லவே. அவர்களது நேசத்தின் மெய்யான வெற்றியே அவளின் குடும்பத்தினர் சந்தோஷமாய் அவளை அவனிடம் ஒப்படைக்கையில்தானே உண்டாகிறது. அதற்கான வேலையைத்தான் செய்துவிட்டு காத்திருக்கிறான். ஆனாலும் அவளின் மனதை காயப்படுத்திவிட்டேனோ என்று மனம் அல்லாடியது. ஒரு வார்த்தையாவது அவளுக்கு பிடித்த வகையில் கதைத்திருக்கலாமோ? ஆனால் கதைப்பதோடு அவன் மனம் நிற்குமா? அங்கேதான் ஆபத்தே தொடங்குகிறது. அவன் மீதே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவளோ எப்போதுமே கரையுடைந்த வெள்ளம்தான். எத்தனை நாள் ஆசை, எத்தனை நாள் ஏக்கம் அவனிடத்தில் பெருமூச்சொன்று கிளம்பிற்று. ஹலோ, அங்க என்ன லுக்கு? நான் இங்கு நிற்கிறேன். ஜீவியின் குரல் திடீரென்று பின்னால் கேட்கவும் வேகமாக திரும்பினான் நிரஞ்சன். என்ன, என்ன சைட்டேதும் அடிக்கிறீங்களா? அவன் திரும்புவதற்காகவே காத்திருந்தவள் நேராக கேட்டாள். வியப்பில் நிரஞ்சனின் புருவங்கள் உயர்ந்தன. உதட்டோரம் சிரிப்பில் துடிக்க அவளையே பார்த்திருந்தான். அவள் கையில் அவன் வரைந்து வைத்த விழிகள். இன்றைக்கு அவனை பந்தாடப் போகிறாள் அவனின் தேவதை என்று அவனுக்கு விளங்கிவிட்டது. கேட்டது விளங்கல? சொல்லுங்க, என்ன சைட்டேதும் அடிக்கிறீங்களா? அதட்டினாள். அதை ரசித்து கொண்டே இல்லை என்று உறுதியாக மறுத்து தலையசைத்தான் அவன். அப்ப நீங்க பார்க்குற பார்வைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்ன? கையில் இருந்த பேப்பரை காட்டி கேட்டாள். பதில் சொல்லாமல் அப்போதும் அவளையே பார்த்தான். ஐயோ, இந்த கண்ணால என்ன பார்க்காதடா, மீறி பார்த்த உன்னை கொண்டே போட்டுடுவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தாள். அவன் விழிகளில் ரசனை படர்ந்தது. என்ற ராட்சசிக்கு இவ்வளவு கோபம் வருமா? இதழ்களில் பூத்த புன்னகையோடு கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டி கொண்டு, உனக்கு என்ன என்ன செய்ய விருப்பமோ செய் என்கிற பாவத்தோடு பால்கனி சுவரில் இலகுவாக சாய்ந்து கொண்டான். அது அவளின் கோபத்தை இன்னுமே தூண்டிவிட்டது. அவன் நேசம் அவள் மீதுதான், அவளுக்கு தெரியும். என்றாலும் அதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டால் அவள் மனம் சந்தோஷப்படுமே, அமைதி அடைந்து விடுமே. எதற்காக சொல்ல மறுக்கிறான்? வேகமாக அவனருகில் சென்று, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் என்னைய பார்க்கறது, கண் அடிக்கிறது, வம்பிழுக்கிறது. நான் என்ன, நீங்க விளையாடுற பொம்மையா என்று அவன் சட்டையை பிடிக்காத குறையாக கேட்டாள். நிச்சயமா இல்லை. முதல்ல இந்த நேரத்துல இங்கு ஏன் வந்த நீ? வீட்டுக்கு போ, யாரும் பார்த்தா என்ன நெப்பினம் என்றான் தன்மையான குரலில். என்ன இப்படி வர வச்சது? நீங்க தான், உங்களோட பார்வைதான். சொல்லுங்க, என்ன விரும்புறீங்களா நீங்க? அவன் வாயால் வரவழைத்தே தீருவேன் என்கிற உறுதியோடு அவள் கேட்டபோது நெஞ்சம் முழுக்க அவளை நிரப்பி நின்றவனோ பதில் சொல்ல முடியாமல் நின்றான். பெரியவர்களிடம் பேசியாயிற்று. நீங்கள் எல்லோரும் முழுமனதோடு உங்கள் வீட்டு பெண்ணை என்னிடம் தர வேண்டும் என்று ஜம்பமாக சொல்லிவிட்டு இங்கே இவளிடம் காதலை சொல்வது சரியா என்று தடுமாறினான். தான் வாய்விட்டு கேட்டும் அவன் பதில் சொல்லாதது ஜீவனிதாவுக்கோ அழுது விடுவோமோ என்று பயமாய் போயிற்று. இந்தளவு தூரம் இறங்கி வந்தும் அசைகிறான் இல்லையே. இல்லை, அழமாட்டேன், நானே அழோனும். கோபத்தோடு நிமிர்ந்தாள். நீங்க என்ன விரும்புறீங்க? அது எனக்கு நல்லா தெரியும். கோயில வச்சு அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த நான் சொல்லே இல்லை. இப்ப நானே உங்களை தேடி வந்து கேட்டும் நீங்க சொல்லே இல்லை. ஆனா அதை உங்களோட வாயால கேட்காம நானும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்றவள் எதிரே இருந்த அறைக்குள் வேகமாக சென்று கட்டிலில் சட்டமாக அமர்ந்து கொண்டாள். தன்னவளின் புயல் போன்ற ஆக்கிரமிப்பில் சிக்கி தவித்தான் நிரஞ்சன். அந்த நொடியே, உன்னை எனக்கு பிடிக்கும் செல்லம், உயிருக்கு மேலால உன்னை காதலிக்கிறன் என்று கத்தி சொல்லி அவளை ஆயிரம் முத்தங்களால் அர்ச்சிக்க உடம்பின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. அவளிடம் பாயத் துடித்த கால்களையும் அவளை அள்ளி அணைக்க துடித்த கைகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினான். இதற்குத்தானே அவன் பயந்ததே? மூச்சை இழுத்து வெளியேற்றினான். தலைமுடியை கையால் அழுத்தி கோதினான். முடியவில்லை. அவ அங்கிருந்து தவிக்கிறாளே, இவன் இங்கு நின்று துடித்தான். இந்த நிலையில் காதலை சொன்னால் சொல்வதோடு மட்டும் நிற்குமா என்றுதான் தெரியவில்லை. எத்தனையோ வருடங்களாக காத்திருந்த காதல் இது. தொடக்கூடாத எல்லைகளை தொட்டுவிடுமோ என்று அஞ்சினான். அவனின் செல்லக்கிளிக்கும் எல்லைகள் என்பது எதிலும் இல்லையே. ஆபத்தில் முடியுமோ என்று அவன் பயப்பட அப்போதுதான் உரைத்தது அவள் சென்றது தன் அறைக்கு என்று. கடவுளே, அங்கு அவளின் வீடியோ இருக்கே, கண்ணால பார்த்ததுக்கே இந்த துள்ளு துள்ளினவள். இன்றைக்கு நான் சரி. நெற்றியில் அரைந்து கொண்டு அறைக்குள் விரைந்தான். தொடரும்.